காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கணும், புக்ஸ் படிக்கணும், ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும், இப்படிப்பட்ட பழக்கத்தெல்லாம் நான் வளர்த்துக்கணும்னு தொடர்ந்து நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் என்னால் அதை பண்ணவே முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்படி நீங்கள் ஆசைப்படுற சின்ன சின்ன பழக்கத்தை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதுக்கு நீங்கள் ஒரு பிஹேவியர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற சயின்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ டாக்டர் பிஜே ஃபாக் அப்படின்ற பிஹேவியரல் சயின்டிஸ்ட் இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த ஒரு ஹேபிட்டையும் எந்த ஒரு பிஹேவியரையும் ரொம்ப சுலபமாக வளர்த்துக்கிறது எப்படி அப்படின்னு டைனி ஹேபிட்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் டைனி ஹேபிட்ஸ் அப்படின்ற அந்த புத்தகத்தோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல விஷயம் நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தி ஃபாக் பிஹேவியர் மாடல் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. ஒரு பிஹேவியரை நம்ம எப்படி செய்கிறோம், ஒரு ஹேபிட்டை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்றத ஃபாக் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நிறைய சயின்டிஸ்ட் விதவிதமாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஃபாக் மட்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஸ்பெக்டிவில் ஒரு பிஹேவியரை சொல்லியிருப்பார். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பிஹேவியர் நடக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பி இஸ் ஈக்குவல் டு எம்ஏபி, பி இஸ் ஈக்குவல் டு மேப் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பீன்றது தான் பிஹேவியர். இந்த பிஹேவியர் ஃபார்ம் ஆகணும்னா எம்ஏபின்ற மூணு விஷயம் தேவை. எம்னா மோட்டிவேஷன், அதாவது ஒரு பிஹேவியர் ஃபார்ம் ஆகணும்னா அந்த பிஹேவியரை செய்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் நமக்கு இருக்கணும். அதை செய்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், இல்லை செய்கிறதுக்கு ஒரு தேவை இருக்கலாம், அதை செய்யணும்னு நமக்கு தோணணும், அதுதான் மோட்டிவேஷன். ஏன்றது அபிலிட்டி, எனக்கு செய்யணும்னு தோன்றது இருக்கட்டும் ஆனால் அதை என்னால் செய்ய முடியணும். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு மலை மேலேருந்து குதிக்கணும்னு தோணுது, அதுக்காக என்னால் குதிக்க முடியாது இல்லையா. அப்போ ஒரு பிஹேவியர் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதை செய்கிறதுக்கான திறனும் எனக்கு தேவை, அதை என்னால் செய்ய முடியணும். இது ரெண்டு இருந்தால் மட்டும் பத்தாது, மூணாவதாக ஒன்று தேவை, அதுதான் ப்ராம்ப்ட். ஆக்சுவலாக ப்ராம்ப்ட் தான் ஃபஸ்ட்டே நமக்கு வரும். ஒரு மோட்டிவேஷன்றது எப்போவுமே நமக்கு இருக்காது. ஒரு டிவி பார்க்கணுன்னு நமக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தோணாது. ஸோ ஒரு மேபி ஒரு ஈவினிங்காக நமக்கு டிவி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், மேபி அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிருப்போம். இந்த ஃப்ரெஷ்ஷப் ஆகிறது ஒரு ப்ராம்ப்டாக இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் இதை செய்யணும்னு நமக்கு தோன்ற ஒரு மோட்டிவேஷன் வருதுன்னா அந்த டைம் தான் ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட் பல டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும், அது என்னன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒரு மோட்டிவேஷனை தூண்டி விடுறது தான் ப்ராம்ப்ட், ஒரு எக்ஸ்டர்னலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் ப்ராம்ப்ட். ஸோ ஒரு பிஹேவியரை நான் செய்யணும்னா மூணு விஷயம் தேவை, மோட்டிவேஷன், அபிலிட்டி அண்ட் ப்ராம்ப்ட். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த கிராஃப் தான் ஃபாக் பிஹேவியர் மாடலோட ஒரு கிராஃப். இதில் கீழே இருக்கிறது அபிலிட்டி, சைடில் இருக்கிறது மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷனும் அபிலிட்டியும் எப்போ ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டுதோ அப்போ தான் அந்த செயலை நம்ம செய்வோம். அந்த குறிப்பிட்ட அளவு தான் ஆக்ஷன் லைன் அப்படின்னு இந்த கிராஃபில் காட்டுறாரு. ஸோ இந்த ஆக்ஷன் லைனை தாண்டும் போது எய்தர் மோட்டிவேஷன் ரொம்ப இருந்து, இல்லை அபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்து, இல்லை ரெண்டுமே அதிகமாக இருந்து இந்த ஆக்ஷன் லைனை தாண்டிட்டோம் அப்படின்னா அந்த செயலை நம்ம செஞ்சுருவோம். இல்லை ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்தோ, இல்லை ரெண்டுமே கம்மியாக இருந்தோ இந்த ஆக்ஷன் லைனுக்கு கீழே போயிடுச்சுன்னா அந்த செயலை நம்ம செய்ய மாட்டோம். ஸோ புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, டிவியில் இப்போ ஒரு கேக்கோட விளம்பரத்தை பார்க்குறோம். பார்த்தது ஒரு ப்ராம்ப்ட், இதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது, கேக் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது. ஸோ இப்போது கேக் சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணிடுச்சு. அப்போ நான் கேக்கை அடுத்து சாப்பிட்ணும்னா மேபி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணலான்னு வச்சுப்போம். ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறதுக்கு எனக்கு அபிலிட்டி தேவை, அதாவது என்கிட்ட காசு இருக்கணும். காசும் இருக்குது, எனக்கு கேக் சாப்பிட்ணும் போலையும் இருக்குது அப்படின்னா ரொம்ப சுலபமாக நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவேன். இப்போ ஒருவேளை அபிலிட்டி இல்லை அப்படின்னு வச்சுப்போம், அதாவது கேக்கை ஆடை பார்த்த உடனே, ப்ராம்ப்டை பார்த்த உடனே கேக் சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணிடுச்சு, ஆனால் கையில் ஒரு ரூபா கூட இல்லை அப்படின்னா அப்போ அந்த கேக்கை நான் சாப்பிட மாட்டேன். இதே ப்ராம்ப்ட் வந்துருச்சு, கையில் காசும் இருக்குது, அதாவது அபிலிட்டியும் இருக்குது, ஆனால் மோட்டிவேஷன் இல்லை, அப்போ தான் தொண்டை வரைக்கும் நிறைய சாப்பிட்டுட்டேன், இப்போ புதுசாக கேக்கை பார்த்தோன்னா சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணலைன்னா அப்பயும் அதை நான் செய்ய மாட்டேன். ஸோ ஒரு செயலை செய்யணும், ஒரு பிஹேவியரை செய்யணும் அப்படின்னா மோட்டிவேஷனும் நல்லா இருக்கணும், அபிலிட்டியும் நல்லா இருக்கணும், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கணும். ரெண்டுத்தில் ஒன்று கம்மியாக இருந்தால் இன்னொன்று அதை காம்பன்சேட் பண்ணணும். அப்படி காம்பன்சேட் பண்ணல அப்படின்னா அந்த செயலை நம்ம செய்ய மாட்டோம். ஸோ ஒரு பிஹேவியர் ஃபார்ம் ஆகிறதுக்கு இது மூணு தான் தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், மோட்டிவேஷன், அபிலிட்டி அண்ட் ப்ராம்ப்ட். ஃபாக் பிஹேவியர் மாடல்லாம் புரியுது, ஆனால் இதை வச்சு ஒரு நல்ல பழக்கத்தை, நான் நினைக்கிற பழக்கத்தை எப்படி வளர்த்துக்கிறது? இந்த ஈக்குவேஷனை நல்லா பார்த்தா மூணு ஐட்டம் இருக்குது, மோட்டிவேஷன், ப்ராம்ப்ட், ஆக்ஷன். ப்ராம்ப்ட் அப்படின்றது வெளிலிருந்து நடக்க போகிறது. ஸோ ஒரு ப்ராம்ப்டை என்னால் பெருசாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது என்னவா வேணால் இருக்கலாம், அதனால் அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மோட்டிவேஷன் அப்படின்றது அதுதான் எனக்கு தேவையே, ஒன்றை செய்யணும்னு எனக்கு தோணணும், தோண மாட்டேது, புக்ஸ் படிக்கணும்னு தோண மாட்டேது, எக்ஸசைஸ் பண்ணணும்னு தோண மாட்டேது, சீக்கிரம் தூங்கணும்னு தோண மாட்டேது, மொபைல் நோண்ட தோணுது. அப்போது எனக்கு மோட்டிவேஷன் இல்லை, எனக்கு தேவையே அதுதான்.
அப்போது நான் இது ரெண்டுத்தையும் என்னால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. அப்போ நான் என்னால் பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் என்னோடய அபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. அதாவது நான் செய்யணும்னு நினைக்கிற செயலை ஈஸியாக மாற்றுறது இல்லை என்னோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது. அப்போ எந்த ஒரு பிஹேவியரை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த அபிலிட்டின்றதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ சிம்பிளான ஒரு 7 ஸ்டெப்பை சொல்கிறாரு. இதை செய்கிறது மூலியமாக உங்களால் எந்த ஒரு பிஹேவியரையும் வளர்த்துக்க முடியுமா? இதை வச்சு தான் இவர் நிறைய பேருக்கு பிஹேவியர் டெவலப்மெண்ட்டுக்கான கோர்ஸஸை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ முதல் ஸ்டெப் என்னென்னா, உங்களுக்கு என்ன தேவைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிறது, அதை முதல்ல கிளியராக டிஃபைன் பண்ணுறது. முதல்ல நான் என்ன அவுட்கம் எதிர்பார்க்குறேன், அந்த அவுட்கம் எனக்கு வேணும்னா என்ன பிஹேவியர் தேவை அப்படின்றத பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு நாள் பூரா டயர்டாக இருக்குது, அப்படி டயர்டாக இருக்கக்கூடாது, எனக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும், அதுதான் எனக்கு தேவையான அவுட்கம். இப்போ இந்த அவுட்கம் தேவைன்னா நான் என்ன செய்யணும்? ஒருவேளை நான் நைட்டு ஒழுங்காக தூங்கணும் அப்படின்றது என்னோடய பிஹேவியராக இருக்கலாம். ஸோ நைட்டு ஒழுங்காக தூங்குறத தான் நான் இப்போ வளர்த்துக்கணும். ஸோ நைட்டு ஒழுங்காக தூங்குறத எப்படி நான் வளர்த்துக்கிறது? நைட்லாம் நான் மொபைல் பார்க்குறேன், என்னால் தூங்கவே முடியல. ஸோ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, நைட் நான் ஒழுங்காக தூங்கணுன்றதை தெளிவாக கண்டுபிடிக்கிறது. ஒன்ஸ் அந்த பிஹேவியரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ரெண்டாவது ஸ்டெப், அந்த பிஹேவியரை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நான் செய்யலாம், வேறு எந்தெந்த பிஹேவியர்ஸ்லாம் நான் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது. ஒரு நோட் எடுத்து உங்களுக்கு என்ன பிஹேவியர் தேவைன்றதை எழுதுங்க. ஒருவேளை மேபி நைட் நான் ஒழுங்காக தூங்கணும் அப்படின்னு எழுதுங்க. இந்த நைட் நான் ஒழுங்காக தூங்கணுன்னா நான் என்னெல்லாம் செய்யணும்? மேபி ஒரு 7 மணிக்கே என்னோடய மொபைலை ஓரமாக வைக்கணும், நைட் ரொம்ப லேட்டாக நான் சாப்பிடக்கூடாது, இல்லை நைட் நான் சீக்கிரமாக லைட் ஆஃப் பண்ணிடணும், இல்லை நைட் நான் சீக்கிரமாக ப்ரஷ் பண்ணணும். இப்படி 20-30 சொல்யூஷனை நீங்கள் எழுதுங்க. இப்படி நிறைய சொல்யூஷன் எழுதினதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப், இந்த சொல்யூஷனில் எதுலாம் கோல்டன் சொல்யூஷன் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கோல்டன் சொல்யூஷன்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற விஷயத்தை பாருங்கள். இதில் மேலே இருக்கிறது நீங்கள் கண்டுபிடிச்ச செயலில் எந்த செயல்லாம் உங்களோட பிஹேவியரை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமோ அதெல்லாம் மேலே வரும். கீழே வர்றது இதெல்லாம் பெருசாக பயனுள்ளது இல்லை, கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கீழே வரும். லெஃப்ட் சைடில் எதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப கடினமோ அதெல்லாம் லெஃப்ட் சைடில் வரும். ரைட் சைடில் எதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமோ அதெல்லாம் ரைட் சைடில் வரும். இப்போ உங்களோட ஹேபிட் எல்லாமே எந்த இடத்துல வரும் அப்படின்னு எழுதுங்க. மேபி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஆனால் செய்கிறதுக்கு கடினமானதுன்னா டாப் லெஃப்டில் வரும். பயனே அளிக்காது ஆனால் ரொம்ப ஈஸி அப்படின்னா பாட்டம் ரைட்டில் வரும். இந்த இப்படி நீங்கள் பிரித்து எழுதிட்டீங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு தெரிகிறது என்னென்னா, எதுலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் செய்கிறதுக்கு ஈஸி அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அது எல்லாமே டாப் ரைட்டில் இருக்கும். இப்போ டாப் ரைட்டில் இருக்கிறது தான் கோல்டன் சொல்யூஷன். இந்த கோல்டன் சொல்யூஷன் ஒருவேளை நிறையா இருந்ததுன்னா இதுலேருந்து ரேண்டமாக உங்களுக்கு பிடிச்ச 5 மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுங்க. இந்த ஸ்டெப்பை முடித்ததுக்கப்புறம் இந்த 5 பிஹேவியர்ஸும் கோல்டன் சொல்யூஷனையும் ரொம்ப சின்னதாக, உங்களால் எவ்வளவு சின்னதாக மாற்ற முடியுமோ அவ்வளவு சின்னதாக நீங்கள் மாற்றணும். இதை ரெண்டு விதமாக செய்யலாம். மேபி நான் நைட் சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னா, ஒன்று நான் மேபி வந்து ஒரு ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை அப்படின்ற ஒரு சொல்யூஷன் இருக்குதுன்னு வச்சுப்போம். சீக்கிரமாக நான் ப்ரஷ் பண்ணணும், அதாவது ஒரு 9 o'clockலாம் நான் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்றது ஒரு சொல்யூஷனாக இருக்குன்னா அதை எவ்வளவு சின்னதாக மாற்ற முடியும்? மேபி டூத்பேஸ்ட்டை கையில் எடுக்கிறது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், இல்லை மேபி என்னோடய பாத்ரூம் கதவை திறக்கிறது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். எவ்வளவு சின்ன விஷயமா உங்களால் மாற்ற முடியுமோ அப்படி மாற்றுங்க. இதை ஒன்ஸ் இதை ஒரு சின்ன ஆக்டிவிட்டியாக மாற்றலாம், இல்லை டைமை கூட குறைக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, நான் நைட் சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னா எனக்கு நைட்டை குளிச்சா தான் தூக்கம் வரும் அப்படின்னா, ஆனால் நைட் எனக்கு குளிக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னா மேபி ஒரு 1 minute நான் குளிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கலாம். ஸோ டைமை குறைக்கலாம், இல்லைனா ஆக்டிவிட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். இப்படி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த ஆக்டிவிட்டியை சின்ன ஆக்டிவிட்டியாக மாற்றலாம். ஸோ அப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்த 5 ஆக்டிவிட்டியும் சின்ன ஆக்டிவிட்டியாக மாற்றுங்க. அடுத்தது, இந்த சின்ன ஆக்டிவிட்டியை செய்கிறதுக்கு ஒரு ப்ராம்ப்டர் செட் பண்ணுங்கள். மேபி அது ஒரு அலாரமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளேயே வர ஒரு ஃபீலிங்காக இருக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ராம்ப்ட்டுக்கு நிறைய டைப் இருக்குது. ஒன்று எக்ஸ்டர்னல் ப்ராம்ப்ட், இன்னொன்று இன்டர்னல் ப்ராம்ப்ட், இன்னொன்று வந்து ஆக்ஷன் ஓரியன்ட் ப்ராம்ப்ட். எக்ஸ்டர்னல் ப்ராம்ப்ட்னா மேபி நான் நைட் 9 மணிக்கு டூத்பேஸ்ட்டை கையில் எடுக்கணும்னா ஒரு அலாரம் நைட் 9 o'clockக்கு நான் வைக்கலாம். இது எக்ஸ்டர்னல் ப்ராம்ப்ட். இன்டர்னல் ப்ராம்ப்ட்னா எனக்குள்ளேயே நைட் ஏதாவது ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா அதை வச்சு நான் செய்யலாம். இது அவ்வளவு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடையாது. மூணாவது தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட், அது என்னென்னா ஆக்ஷன் ஓரியன்ட் ப்ராம்ப்ட். அதாவது நான் 9 மணிக்கு தினம் ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா அதை முடித்த உடனே இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது. மேபி நான் சாப்பிட்ட உடனே டூத்பேஸ்ட்டை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு புக்ஸ் டெய்லி நான் படிக்கிறேன் அப்படின்னா புக்ஸை படித்து மூணு உடனே டூத்பேஸ்ட்டை கையில் எடுக்கணும் இப்படின்னு நான் தொடர்ந்து செஞ்சு ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு ப்ராம்ப்டை செட் பண்ணுங்கள், அது அலாம் வைக்கிறதாக கூட இருக்கலாம். அடுத்த ஸ்டெப், இப்படி ப்ராம்ப்ட் வச்சு நீங்கள் அந்த செயலை செஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்.
ரொம்ப ரொம்ப சின்ன செயல் தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதனால் அதை செலிப்ரேட் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலே போகும். மேபி ஒரு ஸ்மைல் பண்ணலாம், இல்லை உங்களை நீங்களே ஒரு பேட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கிளாப் பண்ணலாம். இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். கேட்குறதுக்கு முட்டாள்தனமாக இருந்தாலும் இந்த சின்ன செலிப்ரேஷனை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. இப்படி சின்ன செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மூளைக்கு தெரியும் இதை நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு அது நினைக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணிகிட்டே வருவீங்க. கடைசியாக நீங்கள் பண்ண வேண்டியது ரிப்பீட் அண்ட் ரிஃபைன். அதாவது இந்த செயலை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களை நீங்கள் ரொம்பலாம் புஷ் பண்ண தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது அந்த சின்ன செயல் மட்டும்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் பெருசாக எதுவும் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. செய்யலைன்னா நீங்கள் வருத்தப்படவும் தேவையில்லை. ஸோ அந்த சின்ன செயலை மட்டும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தினமும் செஞ்சுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க. மேபி டூத்பேஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதா இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு ஜஸ்ட் டூத்பேஸ்ட்டை கையில் எடுத்துகிட்டு திரும்ப வச்சா கூட ஓகே தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த நாள் மேபி ஓப்பன் பண்ணி திரும்ப மூடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்குங்க. ஸோ நீங்கள் இதை உடனடியாக செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு ப்ரெஷரும் உங்களுக்கு போடக்கூடாது. ஏன்னா எப்போ ஒரு ப்ரெஷரை போடுறீங்களோ அப்போ அது கடினமான விஷயமாக மாறும். கடினமான விஷயமாக போனதுன்னா ஆக்ஷன் லைனுக்கு மேலே அது வராது. ஸோ சின்னதாக மாற்றி முடிஞ்ச அளவுக்கு தினமும் அதை செய்யுங்க. உங்களுக்கு அது கஷ்டமாக தோணுதுன்னா இன்னும் அதை எப்படி சின்னதாக மாற்றணும்னு யோசிக்கணுமே தவிர நம்ம ஏன் இதை செய்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே கூடாது. இந்த செயலை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்களால் எந்த ஒரு பழக்கத்தையும் வளர்த்துக்க முடியும் அப்படின்னு ஃபாக் சொல்கிறார். நமக்கு தேவையான ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத ஒரு பழக்கம் நம்மள்ட்ட இருந்தால் அதை ஒதுக்கிறதுக்கு இந்த ஃபாக் மாடலை எப்படி பயன்படுத்துறது. இங்கே நான் பிரேக் பண்ணுறதுன்னு சொல்லலை. ஏன்னா ஃபாக் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஹேபிட்டை பிரேக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறான மெட்டஃபர், தவறான உதாரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எந்த ஒரு ஹேபிட்டையும் உங்களால் பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா முடிச்சு அவிழ்க்கிற மாதிரி தான் நமக்கு தேவையில்லாத பழக்கங்களையும் நம்ம அவிழ்க்கணுமா. பிரேக்னா உடனடியாக உடச்சி தூக்கிறது, அப்படி எந்த ஒரு ஹேபிட்டையும் பண்ண முடியாதான். ஸோ கரெக்டான மெட்டஃபர் என்னவாக இருக்கும்னா முடிச்சு அவிழ்க்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ ஒரு நிறைய முடிச்சு போட்டு ஒரு கயிறை உங்கள்கிட்ட கொடுத்தோன்னா அந்த முடிச்சு அவிழ்க்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? முதல்ல எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை அவிழ்ப்பீங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் தான் கடைசியில் கடினமான ஒரு முடிச்சை நீங்கள் அவிழ்ப்பீங்க. ஸோ ஒரு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பழக்கம் இருக்குன்னா அதையும் நீங்கள் இப்படி தான் செய்யணும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு செயலை செய்யணுனாலும் மோட்டிவேஷன், அபிலிட்டி அண்ட் ப்ராம்ப்ட் தேவை. ஸோ ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கத்தை விடணுனாலும் நீங்கள் இதே விஷயத்தை தான் செய்யணும். ஸோ எனக்கு ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, ஸோ அந்த மோட்டிவேஷனை என்னால் விட முடியுமான்னு கேட்டால் விடவே முடியாது. அதனால் சும்மா நீங்கள் மோட்டிவேஷனை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி உங்களால் தூக்கி போட முடிஞ்சுதுன்னா எந்த ஒரு ரிசர்ச்சுமே தேவை கிடையாது. ஸோ ரெண்டாவது அபிலிட்டி என்னால் குறைக்க முடியும்னா கண்டிப்பாக குறைக்க முடியும். மொபைலில் மேபி டேட்டா இல்லாமல் பார்த்துக்கலாம், இல்லை மொபைல் பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி என்னோடய அபிலிட்டியை என்னால் குறைக்க முடியும். ப்ராம்ப்டை இதை ரொம்ப ஈஸியாக என்னால் குறைக்க முடியும். எது எனக்கு இந்த செயலை செய்ய தூண்டுது அப்படின்றத தெளிவாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் எனக்கு ஏற்படாமல் என்னால் தவிர்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு நைட் 9:00 ஆனால் தான் எனக்கு வந்து ஒரு ஃபோன் எடுத்து நோண்டணும்னு தோணுது அப்படின்னா அந்த 9:00 வேறு ஏதாவது ஒரு செயலை நான் செய்யலாம். மேபி அந்த டைமுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு புக்ஸ் படிக்கிற பழக்கத்தை நான் வளர்த்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு செயலை செய்யலாம். ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிற இடத்துல இன்னொரு நல்ல பழக்கத்தை வச்சு அந்த ப்ராம்ப்ட் வர விடாமல் செய்யலாம். அடுத்து என்ன பண்ணலான்னா ஒரு ப்ராம்ப்டோட வீரியத்தை குறைக்கலாம். உதாரணத்துக்கு தினமும் 9 ஆனதுன்னா நான் வெப்சீரிஸ் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்குது, அதை நான் தூக்கி எறியணும் அப்படின்னா மேபி அந்த 9 ஆகிறது தான் ஒரு ப்ராம்ப்டாக இருக்கலாம். அப்போ நான் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக 9 மட்டும் நான் வெப்சீரிஸ் பார்க்க மாட்டேன், மேபி வேறு ஒரு டைமில் பார்த்துக்கிறேன். 9 ஆனதுன்னா நான் மேபி தினமும் புக்ஸ் படிப்பேன், இல்லை சாப்பிடுவேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு செயலை கூட நான் செய்வேன், ஆனால் வெப்சீரிஸ் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த டைம்லேருந்து இந்த பழக்கம்ன்றது கொஞ்சம் டிஸோசியேட் ஆகிடும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் வந்ததுன்னா இது உங்களால் அந்த ப்ராம்ப்ட்லேருந்து இது கொஞ்சம் விலகி வந்ததுனால அதுக்கப்புறம் இந்த ஹேபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு வேணும், அதாவது ஒரு கெட்ட பழக்கத்துலேருந்து வெளில வரணும் அப்படின்னா நான் நிறைய வீடியோஸ் வேறு போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த புக் டைனி ஹேபிட்ஸ் அப்படின்ற இந்த புக்கில் ஃபாக் ஒரு நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. டோட்டலாகவே ஒரு பிஹேவியரை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்ற இந்த சயின்ஸை மட்டும் தான் சொல்லியிருக்கிறார். ஸோ டைரெக்டாக என்னால் ஒரு கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியே வரதுக்கு என்னெல்லாம் செய்யலான்ற டிப்ஸை இந்த புக் சம்மரியில் சொல்ல முடியாது, ஆனால் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஓவரால் இந்த புக்கில் சொல்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். எந்த ஒரு பிஹேவியரை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கான ப்ராம்ப்டை ரொம்ப விசிபிளாக வச்சு அந்த செயலை ரொம்ப ஈஸியானதாக மாற்றணும். எந்த ஒரு பிஹேவியரை நீங்கள் விடணும் அப்படின்னு நினச்சாலும் அதோட ப்ராம்ப்டை மறைக்க பார்க்கணும், அதே நேரத்தில் அந்த செயலை ரொம்ப கடினமானதாக மாற்றணும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.